கமல் ஹாசனின் ஒரு கோடி கனவு என்ற கேப்ஷனுடன் 1986 வெளியான பிரம்மாண்ட படம் விக்ரம். அமரர் சுஜாதாவின் கதை திரைக்கதை வசனத்தில் உருவான படம் இது. படு விறுவிறுப்பாகவும் பக்க கமர்ஷியலாகவும் இளையராஜாவின் அருமையான பாடல்களுடன் வந்த இந்த படத்தை மறைந்த ராஜசேகர் இயக்கியிருந்தார். கமலுடன் அம்பிகா, டிம்பிளின் கபாடியா, லிசி, மறைந்த அம்ஜத் கான் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படம் அன்றைக்கு வெகு பிரபலமாக இருந்த போதிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதில் கமலுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இந்த படத்தை இன்னும் நல்ல தொழில்நுட்ப உதவியுடன் பெரிய அளவில் எடுக்க வேண்டும் என்பது அவர் ஆசை. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது அவர் கேரியரில். வேறு வேறு முயற்சிகளில் அவர் பிஸியாக உள்ளார். இப்போது விக்ரம் படத்தை ரீமேக் செய்ய முயற்சிகள் நடக்கின்றன. சூர்யா இதில் நடிக்கப் போகிறாராம். கமல் ஹாசனின் விக்ரம் படத்தை ரீமேக் செய்ய விரும்புகிறேன் என்று சூர்யாவே ஏற்கனவே அறிவித்திருந்தது நினைவிருக்கலாம். இதற்கான அனுமதியை கமலிடம் அவர் பெற்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது. மாஸ் 24 படங்களின் வெளியீட்டுக்கு பிறகு இந்த விக்ரம் ரீமேக் தொடங்கும் என தெரிகிறது.